शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् हरे रामेति कृष्णे नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे गानशास्त्रप्रवीणाय कले कल्मषनाशिने शरणागत पोषाय त्यागराजाय मङ्गलं நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே நன்மையும் செல்வமும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்தே தேயுமே பாவமும் தேயுமே ஜன்ம வாதாத்
रमेश वशिष्ठ पराशरण शौनकशुदेश वशिष्ठ पराशरणा शौनकशुद सुरपति गौतम लम्बोदर गुह सनक सुरपति गौतम लम्बोदर गुह सनक ராமாயணம் அனுகிரக கிரந்தம், வாழ்க்கையை நமக்கு வாழ கற்றுக் கொடுக்கிற கிரந்தமாம் ஸ்ரீமத் ராமாயணம். பலவேறு தர்ம விஷயங்கள் வால்மீகி பகவான் நமக்கு ராமாயணம் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். பல விஷயங்கள், பல தர்மங்கள், ஒவ்வொரு கதாபாத்திரம், ஒவ்வொரு கேரக்டர் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பல விஷயங்களில் ஒரு விஷயம் முக்கியமாக கற்றுக் கொடுக்கிறாராம் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். ராமாயணம் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இது என்னன்னு கேட்டால், வாழ்க்கை மாறலாம், வாழ்க்கை மாறத்தான் செய்யும், வாழ்க்கை மாறினாலும் மனிதன் மாறக்கூடாது. வாழ்க்கையில் மேலே ஏறுறதும் உண்டு, கீழே இறங்குறதும் உண்டு. திடீர்னு பணம் வர்றது உண்டு, புகழ் வர்றது உண்டு, பதவி வர்றது உண்டு. திடீர்னு பதவி பறி போயிடுறது, பணத்தை இழந்துடுறார்கள் சில பேர், புகழை இழந்துடுறார்கள். ஒரு ஏணிப்படி மாதிரி தான் நம் வாழ்க்கையே. மேலே ஏறுறதும் உண்டு, கீழே இறங்குறதும் உண்டு. மேலே ஏறினவன் எவனுமே கீழே இறங்கி தான் ஆகணும். கீழே இறங்கிட்டோமே நினைக்க முடியாது, ஏறியும் ஏறவும் செய்யலாம். இப்படி ஏற்றமும் இறக்குமுமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட எந்த துக்கம் எந்த சுகம் நேர்ந்தாலும் தர்மத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. தர்மம் முக்கிய குறிக்கோள். நஜாது காமாத்து ந பயாத்துன்னு பேராசைனாலேயோ ஆசைனாலேயோ லோபித்தனத்தினாலேயோ உயிரே போனாலும் தர்மத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற முக்கியமான விஷயம் ராமாயணத்தில் நமக்கு ராமர் கற்றுக் கொடுக்குறார். வாழ்க்கையில் அவரும் சக்கரவர்த்தி திருமகனாக இருந்தார். சொகுசான ராமராம், அவ்வளவு சொகுசாக வாழ்ந்தார். அப்பவும் சத்தியம், தர்மம், தியாகம், பரோபகாரம், எல்லாரிடத்துலேயும் பிரேம பிரியம் இப்படி தான் இருந்தார் ராமர். எல்லாரிடத்துலேயும் பிரியமாக பழகுவாராம். எல்லாரிடத்துலேயும் தான் ஒரு ஃபேமிலி மெம்பர் போல, குடும்பத்தில் ஒருத்தர் போல பழகுவாராம். சத்தியம்தான் முக்கியம்னு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் காட்டுக்கு போக வேண்டி நேர்ந்துடுத்து, அப்பவும் வெறுத்துண்டு போலையே சந்தோஷப்பட்டுண்டே காட்டுக்கு போகிறார். காட்டுலேயும் இப்படி நேர்ந்துடுத்தே, இப்படி கஷ்டப்பட நேர்ந்துடுத்தேன்னு அழலையாம் ஒரு நாள் கூட. அப்பவும் அதே சத்தியம், அதே தர்மம், அதே தியாகம், அதே பிரேம பிரியம். கழுகெல்லாம் போய் கட்டிக்கிறார், ஜட்டாயுவை போய் கட்டிக்கிறார், குரங்கெல்லாம் போய் கட்டிக்கிறார். சுக்ரீவனை போய் சேக்கான் கொடுத்து, நீ தான்ப்பா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிறார். அதே பிரேமையை மக்கள் இடத்துல காண்பிச்சுருந்த பிரேமையை காட்டில் மிருகபட்சிகள் இடத்துல காண்பிக்கிறார். அதே மாதிரி
தன்னால் புறத்தியாருக்கு என்ன லாபம், ரிஷிகளுக்கு நமக்கு என்ன, நம்ம என்ன சேவை செய்யலாம், தன்னால் என்ன இந்த நாட்டுக்கு என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியுங்கிற ஒரு பரோபகார சிந்தனையே தான் இருந்துதான். மறுபடியும் ராவண வதம் முடிஞ்சு பட்டாபிஷிக்தனா ராமர் இப்போ மறுபடியும் ராஜா ஆயிட்டார். கர்வம் வந்துடலை, வாழ்க்கை மாறிண்டே இருக்கு அவருக்கு. ஆனால் இப்போ மறுபடியும் ராஜா ஆன பிறகும் கர்வம் வந்துடலை, மதம் பிடிச்சுடலை. பார்த்தியா, பணக்காரனாக போயிட்டேன், பதவி கிடச்சிடுச்சு, அந்தஸ்து கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லலையாம். அதே தர்மம், அதே சத்தியம், அதே தியாகம். அப்போது எது மாறினாலும், எது வந்தாலும், எது போனாலும், ராஜ்யம் நஷ்டமாக வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், துக்கம் வந்தாலும் சுகம் வந்தாலும், லாபம் வந்தாலும், வெற்றி வந்தாலும், தோல்வி வந்தாலும், ஜெயம் வந்தாலும், எது வந்தாலும் நேர்ந்தாலும் வரட்டும், வராமல் போகட்டும், நமக்கு முக்கியம் தர்மம் அப்படிங்கிறது தான் பதே பதே ராமாயணத்தில் காண்பிக்கிறாராம் வால்மீகி பகவான். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ராமர் தான் ஒரு ரத்னமாக, ராம ரத்தன தனு பாயோனா, மீராபாய் பக்கா கிருஷ்ண பக்த, ராம ரத்ன தனு பாயோனா, ராமர் தான் ரத்னமாக மணியாக இருக்கார்னா சீதையும் மணியாக இருக்காளாம். தியாகராஜர் சொல்றார், பாயாமா மணி ஜானகி
கேளுங்கள் கேளுங்கள், ராமாயணம் சொல்ல போறேன், சீதா கல்யாணம் சொல்ல போறேன், கேளுங்கள் தானே எல்லாருமே சொல்லுவா. தியாகராஜர் சொல்ற கேளுங்கள்னா கூட ஒரு ஆக்டிவிட்டியா, சீதா கல்யாணம் சொல்லி ஆகணுமே, ரெண்டு மணி நேரம் சொல்லி ஆகணுமே, அப்புறம் கேட்கறவாளுக்கும் ரெண்டு மணி நேரம் கேட்டாகணுமே, தூங்காம கேட்டாகணுமே, இப்படிலாம் கவலை எல்லாம் வந்துடுவான். அதனால அது ஒரு ஆக்டிவிட்டி இல்லையா. ராம கதா சுதா ரச பானமும் அது ஒரு ஜூஸ் குடிக்கிறது போல குஷியா செய்ய வேண்டியதான், சந்தோஷமா செய்ய வேண்டியது, மடக் மடக்குன்னு குடிக்க வேண்டியதுதானே. ரசபானம்னா அமிர்த ரசம், ராம கதைங்கிறது ஒரு அமிர்தம், அந்த ரசத்தை குடியுங்கள்ங்கிற. கேளுங்கள் கேளுங்கள்னு சொல்லாத, பிபத பாகவதம் ரசமாலயம் ஊரகோ ரசிகாஹா, ஹே ரசிகாஹா புவி பாவுகர்களே அப்படின்னு பாகவதத்தில் சுகர் சொல்கிறார். அதுபோல ஹே ரசிகர்களே, குடியுங்கள் இந்த ராம கதையை, பாமாமணியினுடைய கதையை குடியுங்கள். சரி, கதையை குடி குடி கதையை கேளு கேளுன்னு சொல்கிறியே, கேட்டால் என்ன கிடைக்கும், சொன்னால் என்ன கிடைக்கும், எதுவுமே ஏதாவது கிடைக்கும், சம்திங் கிடைக்கும்னா தான் நம்ம செய்வோமா. எதுவுமே கிடைக்காது, கேட்டுட்டு போவோமே, நல்ல விஷயந்தானே அப்படின்னு கூட தோணாதான் பெரும்பாலான ஜனங்களுக்கு. சொல்லிட்டு போவோமே, கேட்டுட்டு போவோமேன்னு தோணாது. என்ன கிடைக்கும் சார், கேட்டால் என்ன கிடைக்கும். தியாகராஜர் சொல்கிறார், என்ன கிடைக்காது, தர்மாத்ய கீழ பல, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எல்லாம் கிடைக்கும், அதை விட பெரிய விஷயம் கிடைக்கும். அது என்ன, தைரியானந்த சௌக்கியனிகேதனமே. மனசுல ஒரு தைரியம் கிடைக்குமா. வாழ்க்கையில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ராமர் பட்டதை விட ஒரு கஷ்டம் நம்ம பட்டுட போறோமா என்ன, சீத்தப்பட்டதை விட ஒரு கஷ்டம் பட்டுட போகிறோமா என்ன. எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம், வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டம் ஃபேஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு கதையை கேட்குற வாழ்க்கோ சொல்கிற வாழ்க்கோ மட்டும்தான் இந்த தைரியம், ஒரு ஆனந்தம், சௌக்கியம் கிடைக்குமா. தியாகராஜர் சொல்கிறார், சந்தோஷம் வேண்டாமா உலகத்தில். ஸ்ரீ அண்ணா சொல்லுவார் அழகா, ஒருத்தனுக்கு முகத்தில் ஒரு மலர்ச்சி பிரசன்னத்தை வேண்டாமா, ஹிருதயம் அப்படியே பிரகாசமாக இருக்க வேண்டாமா என்ன, எப்போ பார்த்தாலும் உம்மனா முஞ்சியாவே வருப்பா, சந்தோஷமாக சிரிச்சுண்ட ஹாயாக இருக்கணுமா. எல்லாரோடையும் ஜம்முன்னு பழகிண்டு ராமர் அப்படி தான் பழகுவாராம். பூர்வ பாஷி முதல்ல போய் அவர் தான் பழகுவாராம். அப்படி ஒரு ஹிருதயத்தில் ஒரு மலர்ச்சியும் முகத்தில் பிரசன்னத்தையும் ஏற்படணும்னா அதுக்கு இருப்பிடம் ராம கதை. மேலும் முடிக்கிறார் தியாகராஜர், கர்ம பந்தங்கள் நம்ம பண்ண பாபங்கள்லாம் அப்படியே குமிஞ்சு 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 ஒரு சம்சார சாகரம்னு சொல்கிறாள். கர்மபந்த ஜுவலனாப்தி, அப்தினா சமுத்திரம், பாப சமுத்திரம், அந்த பாப சமுத்திரத்தில் நம்ம நீஞ்சின்னு இருக்கோமா. அப்போ அந்த பாப சமுத்திரத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு நமக்கு ஒரு நாவாய், ஒரு போட்டு போல ராம கதை கிடைக்கிறது. அதை பின்ன கேட்க மாட்டாளா, அதை குடிக்க மாட்டாளா, அப்பேற்பட்ட பாக்கியம் அல்லவோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்பேற்பட்ட ராமர், அப்பேற்பட்ட சீதை. அந்த சீதா ராமாளுடைய திவ்ய தம்பதியினுடைய கல்யாண வைபவம். வால்மீகி பகவான் கதையை ஆரம்பிக்கிறார், அத ராஜா தசரத தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாச தர்மாத்மா சோபாத்யாய சபந்தவ தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்யே மகாத்மனஹ அப்யாகச்சன் மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகா முனி. அத ராஜா தசரத தேஷாம் தாரக்ரியாம் பிரதி, தசரதர் கவலைப்படுறார் அப்படின்னு கதை ஆரம்பிக்கிறார். எதுக்கு தசரதர் கவலைப்படணும், ராமருக்கு கல்யாணோச்சிதமான வயசு வந்துவிட்டான், இன்னும் 16 வயசு கூட ஆல. ஆனால் அந்த காலத்துல நான் ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாளாம், 15 வயசு தான்.